ஒலிவில் துறைமுகத்திலிருந்து கடற்றொழிலுக்கு சென்று காணாமல் போயிருந்த மேலும் நான்கு மீனவர்கள் இன்று அதிகாலை மாலைத்தீவு கரையோர பாதுகாப்பு படையினால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மாலைத்தீவின் வடக்கு தீவான தித்து தீவிலிருந்து 400 மைல் தொலைவில் தத்தளித்துக் கொண்டிருந்த போதே இவர்கள் மீட்கப்பட்டதாக மாலைத்தீவு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மீட்கப்பட்ட மீனவர்கள் பாதுகாப்பாக கரைக்கு அழைத்து வரப்படுவதாக மாலைத்தீவுக்கு சென்றிருக்கும் பிரதி அமைச்சர் HMM ஹாரிஸ் நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தார். கடந்த டிசம்பர் மாதம் 24 தேதி ஒலுவில் துறைமுகத்திலிருந்து இரண்டு படகுகளில் கல்முனைக்குடியைச் சேர்ந்த MI அப்துல் வஹாப், AP காஜா மொஹைதீன், MM அர்ஜில், KM நசுருதீன், AM அலாவுதீன், MM வஹாப்தீன் ஆகியோர் கடற்றொழிலுக்கு சென்றிருந்தனர். 31 தேதி அளவில் இவர்கள் கரைக்கு திரும்ப வேண்டியிருந்த போதிலும் அவர்களுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இலங்கை கடற்பரப்பில் மீனவர்கள் தொடர்பான தகவல் கிடைக்காததால் பிராந்திய நாடுகளின் ஒத்துழைப்பும் தேடுதல் பணிகளுக்காக கோரப்பட்டிருந்தது. மாலைத்தீவு கரையோர பாதுகாப்பு படையினர் கடந்த 5 தேதி AP காஜா மொஹைதீன், MM அர்ஜில் ஆகியோர் மீட்கப்பட்டதை உறுதிப்படுத்தினர். தொடர்ந்தும் தேடுதலை மேற்கொண்ட மாலைத்தீவு கரையோர பாதுகாப்பு படையினர் ஏனைய நால்வரையும் இன்று அதிகாலை மீட்டுள்ளனர். மாலத்தீவின் வடக்கு தீவான தித்து தீவிலிருந்து 400 மைல்களுக்கு அப்பால் மாலத்தீவு கடலோர பாதுகாப்பு படையினரால் இன்று அதிகாலை அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 4 பேரில் ஒருவர் சிறிது சோகமிட்டுள்ளதாக அந்த படை தளபதி எனக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். அவர்கள் 4 பேரும் கடல் பகுதியிலிருந்து பாதுகாப்பாக கடலோர பாதுகாப்பு படைகளின் துணையுடன் திட்டு தீவுக்குள்ள அருகில் உள்ள ஒரு தீவுக்கு கொண்டு வரப்படுகின்றனர். இவர்கள் இன்று இரவு அந்த தீவுக்கு வந்தடைவார்கள் என்று அந்த வள்ளத்தில் உள்ள கடலோர பாதுகாப்பு அதிகாரி எனக்கு பேசியிருந்தார். இவர்களுக்கான உதவிகளை செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். மீனவர்களை மீட்கும் பணிகளை துரிதப்படுத்துவது தொடர்பில் மாலைத்தீவின் உபஜனாதிபதி அப்துல் ஜிகாத், அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் ஆதம் சரிப் மற்றும் மாலைத்தீவில் உள்ள இலங்கை தூதுவர் மேஜர் ஜெனரல் தோரதெனிய ஆகியோரை சந்தித்து பிரதி அமைச்சர் கலந்துரையாடியிருந்தார். இதற்கமைய தீவிர தேடுதலில் ஈடுபட்ட மாலைத்தீவு கரையோர பாதுகாப்பு படையினர் காணாமற் போயிருந்த 4 மீனவர்களையும் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். அவர்கள் துரிதமாக எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்று 4 பேரும் உயிரிழந்து மீட்கப்பட்டுள்ளனர். இது மிகவும் எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகும், மிகவும் ஆறுதலான உடன். இது சம்பந்தமாக சக்தி தொலைக்காட்சி, உண்மையை நான் நன்றி சொல்ல வேண்டும், சக்தி தொலைக்காட்சி, சக்தியின் வானொலி கட்டமைப்பு என்பன இது தொடர்பாக தொடர்ந்து மீனவர்களுடைய நிலைமையை தெளிவுபடுத்தியவுடன் இது சம்பந்தமாக எங்களுடன் அடிக்கடி தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்ததற்காக இந்த இடத்தில் இந்த மீட்பு பணியில் உதவி செய்த இந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சட்ட ரீதியான நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்பட்டதன் பின்னர் மீனவர்கள் 6 பேரையும் அவர்களது 2 படகுகளுடன் இலங்கை கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுப்பதாக பிரதி அமைச்சர் HMM ஹாரிஸ் மேலும் தெரிவித்தார். இதேவேளை காணாமல் போயிருந்த மீனவர்கள் மீட்கப்பட்ட தகவல் வெளியானதை அடுத்து குறித்த மீனவர்களின் உறவினர்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். 2 மாதம் 24 தேதி கடலுக்கு போனாங்கள், வரல. இப்ப வந்து அவங்க கிடைச்சதாக எங்களுக்கு தகவல் சொல்றாங்க, எங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கு. இப்போது அவர் கிடைத்துள்ளார் என்ற செய்தி எங்கள் அனைவருக்கும் மிகவும் சந்தோஷமாகவும் திருப்திகரமாகவும் அமைந்து காணப்படுகின்றது. டிவிக்கும் சிரச டிவிக்கும் எங்கள் மனமார்ந்த எங்கள் குடும்பம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டுபிடித்திருக்கிறார்கள் 20 நாளை பிறகு. அது சார்பாக 4 உயிர்களையும் எங்கள் ஊருக்கு அழைத்து தருவதற்கும் அவர்கள் உதவி செய்ய வேண்டும். 20 நாளாக இந்த தகவலும் கிடைக்கல. தற்பொழுது இன்று மாலத்தீவு கடற்பரப்பில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வமான தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளது. இதற்காக வேண்டி அயராது பாடுபட்ட மாலத்தீவு கடற்படையினருக்கும் இதற்காக சர்வதேச ரீதியில் இந்த தகவலை வெளியிட்ட அந்த ஊடகங்களான சக்தி, சிரஸ் ஆகிய ஊடகங்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு